ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் நம்ம தமிழில் யுவர் ஃப்ரெண்டு சின் தமிழில் தினமொரு தகவலை இன்றைய தினம் டிசம்பர் 23. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரலாற்றில் இருந்த ஒரு சில நிகழ்வுகள் மற்றும் தேசிய விவசாயிகள் தினம், அதனை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முன்னாள் இந்திய பிரதமர் சௌரி சரண் சிங் பிறந்த நாளான டிசம்பர் 23ஆம் தேதியை தான் ஒவ்வொரு வருடமும் நாம் நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே, தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் முன்னாள் பிரதமர் சரண் சிங். இவர் உத்தரப்பிரதேச அரசியல் வேளாண்மை துறை வனத்துறை மந்திரியாகவும் பொறுப்பு வகித்துள்ளார். இவர் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தபோது நில கையிருப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு முக்கிய பங்காற்றினார். இச்சட்டம் மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியாக நில கையிருப்பின் உச்ச அளவை குறைக்கும் முயற்சியாக அமைந்தது. இந்தியாவில் நெடுநாள் பிரச்சனையாக இருந்து வந்த உழுவோருக்கே நிலம் என்பதை பல கூட்டங்களில் முன்வைத்தவர் சௌரத் சரண் சிங். 1979ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நம் இந்திய நாட்டின் 5வது பிரதமராக பதவியேற்றார் சரண் சிங். இவர் பதவியேற்று 1980ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி வரை 7 மாதங்கள் இந்திய பிரதமராக பதவியில் இருந்தார். இவர் அந்த பதவியில் இருந்தபோது ஜமீன்தாரின் ஒழிப்பு முறை சட்டத்தை கொண்டு வந்தார். அதே சமயம் நில உரிமையாளர்கள் சட்டம், வட்டிக்கு பணம் வழங்குவோர் மீது கடும் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தவர் சரண் சிங். அவருடைய ஆட்சியின் போது தான் விவசாயிகளின் விளைபொருள் விற்பனைக்காக வேளாண் விளைபொருள் சட்டத்தை மசோதாவையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, கூட்டுறவு பண்ணை முறை, இந்தியாவில் வறுமை ஒழிப்பு, அதற்கான தீர்வும், வேலை செய்பவருக்கு நிலம் உள்ளிட்ட பல தலைப்புகளில் பல நூல்களையும் எழுதியுள்ளார் சௌரத் சரண் சிங். தன் வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளின் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த அவர் 1987ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி உயிரிழந்தார். இவரின் நினைவாக டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு கிசான் காட், விவசாயிகளின் நுழைவாயில் என பெயரிடப்பட்டுள்ளது. தன் வாழ்நாளில் விவசாயிகளின் நில உரிமைக்காக குரல் கொடுத்து வந்ததற்காக 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா முழுவதும் நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே, தேசிய விவசாயிகள் தினமாக டிசம்பர் 23ஆம் தேதியை கொண்டாடி வருகின்றனர். இந்நாளில் விவசாயம் சம்பந்தமான கருத்தரங்கங்கள், கூட்டங்கள், பயிற்சிகள் போன்றவை நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.